பசிக்கும் போது சாப்பிடாமல் இருப்பதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சில நேரத்து பசி சாப்பிடவே மாட்டாங்க. பசி அடங்கணும், சாப்பிட கூப்பிடுமா, உடம்பு தாங்குமா? பசி நேரம் சாப்பிட வேண்டும், சுவையான உணவு சமைக்க வேண்டும், அதிக நேரம் டிவி பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்றதுக்கு என்ன யாரி வேணும்னா? யார் அறிவும் எடுபடாது. புண்ணியம் செய்தால்தான் அந்த அறிவு வரும். தேவையில்லாமல் ஒரு மணி பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம். எதுக்கு ஒரு அளவு இருக்கணும்? அளவு இல்லாமல் டிவி பார்க்குறது, டிவி நேரம் நேரம் கட்ட நேரத்தில் 12 மணி 1 மணி சாப்பிட்றது, 12 மணி 1 மணிக்கு வரணும் டிவி பார்க்குறது, பசி நேரம் சாப்பிட்றது இல்லை, மலைச்சிக்கல் வரும், பிரச்சனை வரும். இவர்களுக்கு எப்படியா உனக்கு அருள் சொல்லணும்னா, உடனே யாரும் அறிவு சொல்ல வேண்டியதில்லை. தினம் 10 நிமிஷம் திருமந்திரம் படிக்கிறேன், அது அருப்பா படிக்கிறேன், 10 நிமிஷம் நாமத்தை சொல்கிறேன். அது என்ன செய்யும்? உனக்கு எது நன்மை தீமையோ உணர்த்திக்கிட்டே இருக்கும். இது தேவையில்லை, இது தேவை, பேச்சு அளந்து பேசுவார்கள். அருப்பா படிக்கிறவனா செய்வார்கள், திருக்குறள் படிக்கிறவங்க பேச்சு அளந்து பேசுவான். எப்போ என்ன செய்யலாம், இப்போ காலையில் பேசும்போது நீ ரொம்ப பேசிட்டே போ, அவன் மனசை புண்பட பேசியிருக்கிறேன், இது நல்லது இல்லைப்பா அப்படின்னு ஆசான் சொல்லுவார். நீ இப்போ அதிகம் டிவி பார்க்குற, இது அவசியம் இல்லை, பசி இருந்தாலும் சாப்பிட்டுக்க, அது அதுக்கு அருள் செய்வார். இப்போ சுவையாக உணவு சமைக்கணும், நேர நேரத்தில் சமைக்கணும், வீட்டுக்குள்ளவங்க பிள்ளைகளுக்கு சமைக்கணும் உணர்வு வரும். இல்லைன்னு சொன்னால் என்னாகும்? இதுலேயே மூழ்கி, அதுலேயே உலக நிலையை மூழ்கி. அது மட்டும் என்ன செய்ய, இந்த இது பூஜை செஞ்சால் என்ன ஏற்படும்னா, இந்த வீண் செலவு செய்யத்த நாட்டம் வராது. இந்த அவங்க அந்த மாதிரி நகை போடணும், இந்த நகை நம்ம இதுக்கே நகை, எத்தனை நகை போட்டாலும் செத்து தான் போய், இதுக்கு முன்னாடி எவ்வளோ நகை போட்டோம்னு செத்து போட்டாங்க, இப்போ இனிமேல் போட போகிறோம் சாவதான் போகிறான், இது ஏன் போட்டு வாழ்த்திக்கிறேன் ஏமா அப்படின்னு மனசு சொல்லும். ஏன் இப்படி வாழ்த்திக்கிறேன்? முன்னே இப்போ நகை எவ்வளவு வயிறு நெக்கல்ஸ் போட்டவங்க, எவ்வளோ பெரிய உயர்ந்த நகையெல்லாம் போட்டவங்களே உயிரோடு இருக்கிறானா, அதெல்லாம் செத்து தான் போயிட்டேன், நீ ஏன் நகை மேலே ஆசை வச்சிருக்க அப்படின்னு தலைவனோட உள்ளிருந்து உணர்த்த வேண்டும். இல்லை என்றால் வித விதமான நகைகளும் வித விதமான ஆடைகளும் இதை விடாத டிவி பார்ப்பதும் தேவையில்லாமல் பேசுவதும் வீண் கற்பனை செய்தலும் உலட்டி விடுறா. இப்போ ஞானிகள் ஆசை என்ன இருந்தால் என்ன ஏற்படுனா, தற்கொலை செய்யல என்ன வருமா? வரவே வராது. தற்கொலை செய்யணுங்க புத்தியே இருக்காது, வீர உணர்ச்சி வரும். எதையும் தாங்கிக் கொள்வோம், இது யார் யார் தருவானா அறிவுரை வருமானு சினிமா பார்த்த வந்துடுமா? வரவே வராது. எதையும் தாங்கிக் கொள்ள வேணுங்கிற உணர்வு தரு திருவுருள் வேண்டும். திருவுருள் இல்லாவிட்டால் எதையும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். திடீர் திடீரென்று கற்ப உணர்ச்சி படுவார், உணர்ச்சிப்படுவார்கள். அப்போ தினம் தொடர்பு கொள்ள கோபம் தீரும், இடம் புரியாத கவலையை தீரும், மற்றவங்களுக்கு சந்தேகம் தீரும், மற்ற கணவன் மீது சந்தேகம், சந்தேக உணர்ச்சி தீரும். திருவுள் துணை இல்லாமல் சந்தேக உணர்ச்சி தீராது, திருவுள்ள துணை இல்லாமல் சாந்தம் உண்டாகாது, வறுமை தீராது, நோய் தீராது. இதெல்லாம் 10 நிமிஷம் படிக்கிறது, 10 நிமிஷம் தியானம் செய்யறது. ஆகவே இந்த பழக்கம் உள்ள மக்களுக்கு தான் வாழ்க்கையை அளந்து சாப்பிடுவான், பசித்தப்பின்னு சாப்பிடுவான். இல்லை நம்ம பழைய உணவு வயிற்றில் இருக்கும், காலையில் உணவு இருக்கும்போது மறுபடியும் சாப்பிடுவோம். இது எந்த கோடு, இது பெரிய குறைக்கிறது, இது ஒரு பெரிய நோய். நல்ல பசித்திருப்பாடு சாப்பிடுவதற்கும் ஆசி வேணும். சரி, ஆசி இருந்தால் சுவையான உணவு கிடைக்கும். நம்ம சமைக்கிற உணவே சுவை அமையறதுக்கும் ஆசி இருக்கணும். சுவையாக உணவு அமைஞ்சிருக்கியா? நம்ம கைக்கு கடவுள் ஆசியில் நம்ம சமைக்கிற உணவு சுவையாக இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.